சைரா. என் உயிரின் உயிரானவர்களே, என் வாழ்க்கையில் நல்லது நடக்கவே மாட்டேங்குது. எவ்வளவோ முயற்சிகள் செய்தோ என் வாழ்க்கையில் நல்லது சுத்தமாக நடக்கவே இல்லை. அன்பே சாயில் நிறைய பேர் தனக்கு மிராக்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கு சில நேரத்தில் கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான் பொறாமப்படலை. எல்லாருக்கும் படி அளக்கிற சாயப்பா எனக்கும் படி அளந்தா நானும் சந்தோஷமாக இருப்பேன். நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு ஒரு சைராம் வந்து கேட்டிருந்தாங்க. அதே போல் இன்னொரு சைராமும், இந்த மாதத்தில் இறந்தாங்கன்னா சொர்க்கத்துக்கு போகிறாங்க, இந்த மாதத்தில் இறந்தாங்கன்னா நரகத்துக்கு போகிறாங்களே, இது உண்மையா? இதை தீவிரமாக என்னை சுற்றி இருக்கிறவங்க நம்புகிற மாதிரி இருக்கே அப்படின்னு இன்னொரு சைராம் கேட்டிருந்தாங்க. மூணாவதாக ஒரு சாயராமுடைய ஒரு அதிசயம் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நல்லது நடக்காமல் இருப்பதற்கு காரணம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சோமா இல்லையா அப்படின்னு. உங்கள் வீட்டில் கட்டில் இருக்குது, டிவி இருக்குது, எல்லாமே இருக்குது, பீரோ இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் அந்த வீட்டுக்கு வந்ததில் இருந்து அதே இடத்துலையாக வச்சுருக்கீங்க. அந்த கட்டிலாக இருக்கட்டும், பீரோவாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், கிரைண்டராக இருக்கட்டும், மிக்சியாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜியாக இருக்கட்டும், அதிகபட்சம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுவீங்க. சில பேர் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணுவாங்க. எல்லா பொருளும் அந்தந்த இடத்துல இருந்தாலும் அதே ஸ்பேஸ் தான், பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. ஆனால் நம்ம ஏன் அது மாதிரி மாற்றுறோம் அப்படின்னா, நம்ம மனசுக்கு ஒரு திருப்தி, ஏன்னா கொஞ்சம் சேஞ்சஸ். இதனால் நம்ம குபேரன் ஆகிட போகிறதோ இல்லை இதனால் ரொம்ப கீழே இறங்கி போகிறதோ இல்லை. ஆனால் நமக்கு ஒரு விருப்பம், ஒரு மாற்றம் வேணும்னு நம்ம நினைக்கிறோம். ஒரே மாதிரி சாப்பாடையும் இங்கே சாப்பிட்றது இல்லை. மோஸ்ட்லி இட்லி தோசை, ஓகே, அது டைம் இருக்கிற இல்லை அப்படின்னா இது பண்ணுறோம். சரி, ஒரு நாள் வித்தியாசமாக நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி நேற்று போட்டிருந்த ட்ரெஸ்ஸை இன்றைக்கு யாரும் போடுறது இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலர். சில பேர் மட்டும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம், அவங்கள விட்டுடலாம். அப்போது நம்ம வாழ்க்கையில் மாற்றங்களை நாம் வெளிப்புறமாக நிறைய கொண்டு வரோம். ஒரு கட்டில மாற்றி போடுறதால ஒரு மாற்றம் நமக்குள்ளே இருக்குது. எதுக்குன்னா அது நமக்கு பிடிச்சிருக்குது. பீரோவை மாற்றி வைக்கிறதால, நான் வாஸ்தை பற்றி பேசலை, வாஸ்து இல்லாமல் நிறைய பேர் மாற்றுறாங்க இல்லையா, அதை வச்சு சொல்கிறேன். சார், வாஸ்துன்னா கூட வச்சுக்கலாமே. ஓகே, பீரோவை வந்து இந்த பக்கம் இருந்தது, இனிமேல் இந்த பக்கம் வைக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகுது உங்களுக்கு? நம்ம பீரோவை இந்த பக்கம் எடுத்து வச்சுட்டோம், அதனால் வருமானம் இனிமேல் நமக்கு நல்லா வரும் அப்படின்னு ஒரு விதமான பிடிப்போ அங்கே சைக்காலஜிக்கலாக லிங்க் ஆகுது. அதனால் என்ன பண்ணுறோம், அடுத்த நாள் காலையில் நல்லா உழைக்கிறோம், இனிமேல் நம்ம எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, ஏன்னா பீரோவை மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னு. அப்போ இதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் ஏதாவது பெனிஃபிட் ஆகியிருக்கோமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை. ஆனால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதால ஏதோ ஒரு விஷயங்கள் நமக்கு ஒரு திருப்தியை தருது, இல்லை ஒரு நம்பிக்கையை தருது. வாஸ்து முறை அப்படின்னா ஒரு நம்பிக்கை, வாஸ்து இல்லாமல் நான் சும்மா சேஞ்ச் பண்ணுறேன்னா ஒரு திருப்தி. அப்போ மனுஷனுடைய வாழ்வியல் முறை மட்டும் வெளிப்புறமாக நடக்குது, ஆனால் உட்புறமாக எந்த விதமான மாற்றமும் ஏற்படலை. ஸோ வாழ்வியல் முறை, உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருக்குதோ அதே பிரச்சனைகளை சுற்றி தான் உங்கள் வாழ்க்கை முறை இருக்கு. உங்கள் மனமும் புத்தியும் அது ஒரு ஃப்ரெஷ்அப்புக்கு கொண்டு வரவே இல்லை. அன்னைக்கு கீறல் விழுந்த ரெக்கார்டு எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் அந்த ரெக்கார்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றங்களை உள்ளுக்குள்ளே இருக்கிறவன் அக்செப்ட் பண்ணலை. உள்ளனா யார்? உங்களுடைய மனசும் உங்கள் புத்தியும். உள்ளுக்குள்ளே இருக்கிறவ எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் அவள் பெருமைப்படலை, சந்தோஷப்படலை, இல்லை நம்பிக்கை வைக்கலை. இந்த மூணில் ஏதாவது ஒன்று.
நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன், நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு நினைக்கல. நான் என்னோடய வாழ்க்கையில் மேலும் மேலும் சாதிப்பேன் அப்படின்ற நம்பிக்கை வைக்கலை. அப்போ அன்னைக்கு என்ன ரெக்கார்டு இருந்ததோ அதே ரெக்கார்டு அப்படியே இருக்குது, அதே பதிவு அப்படியே இருக்குது. அந்த பதிவை மாற்றலை, அந்த பதிவை அழிக்கலை. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்காமல் இருப்பதற்கு காரணம் உங்கள் மனசும் புத்தியும் எந்த விதமான மாற்றத்தையும் அது ஏற்படுத்தலை. இது ஒரு மெயினான பாயிண்ட்டுங்க. அது உள்ளுக்குள்ள மாற்றங்கள் இல்லாமல் வெளியில் எந்த மாற்றத்தையும் உங்களால் ஏற்படுத்த முடியாது. அதிகபட்சமாக கட்டிலை மாற்றி வைக்க முடியும், பீரோவை மாற்றி வைக்க முடியும், டிவியை மாற்றி வைக்க முடியும், இல்லை வீட்டை மாற்ற முடியுமே தவிர. சில பேர் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அதனால் நான் எங்கேயாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னுவாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, ஆனால் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பதிவுகளை நீங்கள் ஏற்றிட்டு தான் போகிறீங்க, அதை இறக்கி வைக்கவே இல்லை. அப்போ வெளியில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு உதவவே உதவாதா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதனுடைய பங்குகள் வாழ்க்கையில் மிக மிக குறைவு. ஒரு 10 இருந்து ஒரு 20% மட்டும்தான் அந்த மாற்றம் இருக்கும். அந்த மாற்றமும் அது டெம்பரவரியாக மட்டும்தான் இருக்கும். இட்ஸ் நாட் எ பர்மனன்ட். ஏன்னா உள்ளே எதுவும் ஏற்படலை. இப்போ நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறீங்க, வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, கொஞ்சம் ஜாலியாக சிரித்து சந்தோஷமாக இருக்கலாமே அப்படின்னு நாம் ரொம்ப கிளம்புவோம். அங்கே போன உடனே 10 நிமிஷம் அரை மணி நேரம் நலம் விசாரிப்புகள் இருக்கும். அடுத்த 10 நிமிஷத்துக்கு மேலேயோ இல்லை அடுத்த 1/2 hour மேலேயோ அவங்க உங்கள் வாயை கிளறுவாங்க, நீங்கள் அவங்க வாயை கிளறுவீங்க. ஸோ குப்பையை அதிகமாக கிளறுனா என்ன பிரச்சனை இருக்கோ அதே மாதிரி மனசில் இருக்கக்கூடிய கவலைகளையும் வருத்தங்களையும் துன்பங்களையும் கிளறும்போது ஒரு குப்பையை கிளறுவதற்கு சமம் இருக்கிற அத்தனையும் கிளம்பும். ஒரு குப்பை மேலோட்டமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அந்த குப்பையை கிளறும்போது பார்த்திங்கன்னா நிறைய புழுக்கள் மேலே வரும், அது வீடு ஃபுல்லாக அசிங்கப்படுத்திடும். குப்பைகளை கொட்டுறதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, குப்பைகளை கொட்டணும்னு சொல்லி அந்த குப்பை மேட்டிலேயே போய் சேர்ந்துட்டீங்க. அப்போ அவங்க உங்கள் சொந்தக்காரவங்க அவங்களுடைய விஷயத்தை அவங்க கஷ்டத்தை உங்ககிட்ட பேசும்போது உங்களுக்கும் உங்கள் கஷ்டத்தை சொல்லணும்னு மனசு துடிக்கும். இது எத்தனை பேருக்கு இது மாதிரி நடந்திருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது உங்களுடைய துன்பத்தை நீங்கள் சொல்லுவீங்க, அவங்க துன்பத்தை அவங்க சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அவங்களுக்கும் திருப்தி உங்களுக்கும் திருப்தி. ஏன்னா நீங்கள் 10 நடந்துச்சுன்னா அதை 11 சொல்லுவீங்க, அவங்களும் 10 நடந்தால் 11 சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க என் துன்பத்தோட அவங்க துன்பம் பெருசுன்னு. அவங்க நினைப்பாங்க உங்கள் துன்பத்தோட அவங்க துன்பம் பெருசுன்னு இல்லை சிறுசுன்னு. என்னை விட இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அப்படின்னும் போது நமக்கு கொஞ்சம் மனசு லேசாகும், அவங்களுக்கும் லேசாகும். அப்போ யாருக்கு இதில் துன்பம் பெருசுன்னா ரெண்டு பேருக்குமே துன்பம் பெருசுதா. ஆனால் நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணீங்க, அது அடங்கியிருந்ததை மறுபடியும் கிளப்பி விட்டீங்க. இதான் பிரச்சனை. ரோட்டில் ஒரு நாய் படுத்து தூங்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த நாயை நம்ம சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க, கல் எடுத்து போடுவாங்க, அது துரத்துக்கிட்டு வரும். நாய்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நாய்க்கு வந்து எந்த ஊசியும் பெருசாக போட போகிறதில்ல. ஆனால் நாய் கடித்தா மனுஷனுக்கு தான் ஊசி போடணும். அந்த நாய்க்கு இத்தனை டியூரேஷன், அத்தனை நாளும் அந்த நாயை நம்ம வந்து நம்மளுடைய சொந்தமாக பாதுகாத்துக்கணும். ஏன்னா அந்த நாய்க்கு எதுவும் ஆகிடக்கூடாது. எதாவது ஆச்சுன்னா கடித்தவனுக்கு பிரச்சனை, கடி வாங்கினவனுக்கு பிரச்சனை. அப்போது அடங்கி கடந்த ஒன்றை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மறுபடியும் அதை எழுப்பி விடுறீங்க. அப்போ உங்கள் பிரச்சனைகள் வெளியில் போகிறதால தீரல, ஒரு 20%, அது டெம்பரவரி. மறுபடியும் நீங்கள் எங்கேருந்து போனீங்களோ அங்கே திரும்ப வரணும், இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுக்கணும்,
அதற்கு உரிய வழிகளை நடத்தணும். இதுதான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடக்குது. சில பேர் சொல்லுவாங்க, ஷீரடிக்கு போயிட்டு வந்தால் துன்பங்கள் பறந்துடும், திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் துன்பங்கள் பறந்துடும், வேளாங்கண்ணி மாதா அம்மாவை பார்த்துட்டு வந்தால் துன்பங்கள் பறந்துடும், மசூதிக்கு போயிட்டு வந்தால் துன்பங்கள் பறந்துடும். துன்பங்கள் பறந்துடுது அப்படின்னா எல்லாருமே எல்லாருக்கும் எல்லா கோயிலுக்கும் போகிறாங்க, அப்போ அவங்க வாழ்க்கையில் துன்பங்கள் இல்லையா, துன்பங்கள் முடிஞ்சிடுச்சா? உண்மைன்ற ஒரு விஷயத்தை நம்ம நம்ப மறுக்கிறோம். அதனால தான் கடவுள் சொல்கிறாங்க, நன்றியோடு என் கோயிலுக்கு வந்தா அப்போ தான் உன் வாழ்க்கை திருப்தியாக இருக்கும். எல்லா கடவுளும் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதான். உன் பாரத்தை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ ஃப்ரீயாக இரு. ஆனால் யாரும் நம்ம பாரத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா யாரும் எல்லாரும் இங்கே நல்லவங்க. கடவுள் சொல்கிறார், உன் பாரத்தை என்கிட்ட கொடுப்பா அப்படின்னா, இல்லை இல்லை நான் கொடுக்கல நானே வச்சுக்கிறேன், நீ ஏன் கஷ்டப்படுற? இது எப்படி இருக்குதுன்னா, என்னோட பாரத்தை நான் யாருக்கிட்டே கொடுக்க மாட்டேன், நானே தான் எடுத்து வச்சுப்பேன், நானே தான் இந்த இடத்துல தொடர்ந்து வச்சுப்பேன். ஏன்னா என்னோட பாரத்தை யாருக்கிட்ட இறக்கி வச்சாலும், அதாவது கடவுள்கிட்ட இறக்கி வச்சாலும் அவர் காப்பாற்றப்படுவது இல்லை அப்படின்னு, கடவுளுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நாம் ஒன்றும் தெரியாத மனிதர்களாக இருக்கிற நாம் நினைக்கிறோம். அப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லைன்னா, இன்றைக்கி எந்த மனுஷனுக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாது, துன்பம் இருக்கக்கூடாது. ஆனால் எல்லாருக்கும் இருக்குதுன்னா, கோயிலுக்கு போயிட்டு வரதால் மட்டும் பிரச்சனைகள் தீர்வது இல்லை. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய, உங்கள் புத்தியில் இருக்கக்கூடிய சில விஷயத்தை நீங்கள் மாற்றினா மட்டுமே தான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த அடுத்த இடத்துக்கு நீங்கள் போக முடியும். ஸோ வாழ்வியல் முறையை மாற்றாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செஞ்சிடவே முடியாது. அப்படி செஞ்சாலும் மறுபடியும் சொல்கிறேன், அது டெம்ப்ரவரி, அதாவது தற்காலிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றி, தற்காலிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். இதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? இன்றைக்கு சாப்பாடு கிடைச்சா போதுமா? நம்ம வாழ்நாள் முழுவதும் அந்த சாப்பாடு வேணும் இல்லை? இன்றைக்கி ஒரு நாள் உங்களுக்கு சாப்பாடு போட்டாங்கன்னா போதுமா? இன்றைக்கி ஒரு நாள் உங்களுக்கு வந்து இந்தப்போ நான் சாப்பாடு வாங்கித்தரேன் அப்படின்னா போதுமா? அப்போது நாம் வாழக்கூடிய வாழ்க்கை எத்தனை வருஷங்கள், எத்தனை நாட்கள், எத்தனை நொடிகள் யாருக்கு தெரியும்? அப்போது வாழக்கூடிய நாட்கள் வரைக்கும் எனக்கு சாப்பாடு இருக்கணும். அப்போது எனக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு தான் வேணுமே தவிர, தற்காலிகமான ஒரு தீர்வு எனக்கு தேவையும் இல்லை, அங்கே போய் நான் அவசியப்படவும் இல்லை, அதுக்கு நேரத்தை ஒதுக்க வேண்டியதும் இல்லை. அப்போ நிரந்தரமான தீர்வுகள் யாராருக்கெல்லாம் வேணும்? வாழ்க்கையில் என்றைக்குமே நல்லது நடக்கணும் அப்படின்னா யாரெல்லாம் விரும்புகிறீங்க? அந்த நல்லது ஒரு நாள் மட்டும் இல்லை. இன்றைக்கி நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன் அப்படின்னா, அது என் வாழ்நாள் முழுவதும் அந்த நல்ல விஷயங்கள் நீடிச்சிருக்கணும். அதுக்கு தாமதமானாலும் பரவாயில்லைன்னு நினைக்கிறவங்க இங்கே ரொம்ப குறைவு. இன்றைக்கி பிரச்சனை தீந்துதா, அதை மட்டும் நீ பாரு, நாளைக்கு எப்படி இருக்குதுன்றதை கவலைப்படாத. இப்படிப்பட்ட விஷயங்கள், இது நூற்றுக்கு நூறு நல்லது, அதுக்கு சில மனது, சில எண்ணங்கள் அப்படி இருந்தால் தான் அது நல்லது. ஆனால் ஒரு தோல்வி அடைகிற மனுஷனுக்கு இன்றைக்கி நடந்ததை மட்டும் நீ பாரு, நாளைக்கு நடந்ததை பற்றி கவலைப்படாத அப்படின்னா, அவன் மேலும் மேலும் கவலைப்படுவான். ஏன்னா இது ஒரு ரெண்டு விஷயத்தை நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு சிறப்பாக செய், உனக்கு நல்லது நடக்கும். நாளைக்கு சிறப்பாக செய், அது கடவுள் பார்த்துப்பார். இது நல்ல விஷயங்கள். ஒன்றுமே செய்யாமல், தன்னோட வாழ்க்கை முறையை மாற்றாமல், உழைக்காமல், சோம்பேறியாக இருந்து மற்றவனுக்கு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவனுக்கு ஒரு டெம்ப்ரவரியான சந்தோஷம் மட்டும் கிடைச்சா போதுமா? அப்போ இன்னைக்கு ஒருத்தன் படி அளந்துட்டா, நாளைக்கு யார் படி அளப்பா? இது வாழ்க்கையில் முக்கியமானது. அதாவது நம்ம நினைக்கிறோம், எந்தெந்த விஷயத்தையும் நம்ம அப்ளை பண்ணுறோம், எல்லா விஷயங்களும் நல்லது தான், ஆனால் உங்களுக்கு தேவையானதா அந்த விஷயங்கள்? ஒரு ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் சமயத்தில் ஒருத்தரை நான் மீட் பண்ணியிருந்தேன். அவர் வந்து சொத்து, நல்ல சொத்து,
அவங்க அப்பா அம்மா சேர்த்து வச்சுட்டு அவங்க காலமாயிட்டாங்க. இவர் வேலைக்கு போகணும் அப்படின்ற அவசியமே இவருக்கு இல்லை. ஆனாலும் இவர் வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ அதுக்கு உண்டான முயற்சிகளை அவர் இறங்கவே இல்லை. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, யாராவது வீட்டில் வந்து கதவை தட்டி இந்தாங்க நாளைக்கே நீங்கள் வந்து என்னோடய கம்பெனியில் ஜென்ரல் மேனேஜராக ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த மனநிலையில் கிட்டத்தட்ட இருக்கிற மாதிரி. நமக்குன்னு ஒன்று இருக்கிறது கண்டிப்பாக வருங்க, நான் நாளை பற்றி கவலைப்படலை, ஆனால் நமக்குன்னு வர்றது கண்டிப்பாக வரும், எல்லாமே நான் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவருக்கு ஒரு பிடித்த கடவுள் வேறு ஒருவர், அவரை வந்து சொல்கிறார். இவர் என்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நாளை பற்றி கவலைப்படலையா, கடவுளுக்கு தெரியும் நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ நான் யோசிக்கிறேன், இவர் கிட்ட சில விஷயங்கள் நான் வந்து வாங்குகிறேன், அப்போ நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்களா அது வரைக்கும் அப்படின்னா, இல்லைங்க சம்பாதிச்சதே ஏகப்பட்டது இருக்குதுங்க. ஒரு மாதத்துக்கு எனக்கு வீட்டிலேருந்து வாடகை வருது, கடையிலேருந்து வாடகை வருது அப்படின்றாரு. அப்போ இவருக்கு அது பொருந்தாது. அதே மாதிரி உழைக்கிறவனுக்கு பொருந்தோம். அவன் வந்து சொத்து இருக்குதோ சொத்து இல்லையோ அது வேறு விஷயம். நான் மனுஷனாக பிறந்தா நான் உழைக்கணும், நான் உழைச்சா நேர்மையாக இருக்கணும், கண்ணியத்தோடு உழைக்கணும், கடமைக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கணும். அது அண்ணா சொன்ன மாதிரி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, இது எல்லா மனுஷனுக்கும் பொருந்தும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு தான் அப்படின்லாம் இல்லை, எல்லா சாதாரண மனுஷங்களுக்கும் பொருந்தும். அப்போ அவன் இந்த வார்த்தையை சொன்னால் அது நூற்றுக்கு நூறு மதிப்பு வாய்ந்தது. ஆனால் எதுவுமே சொல்லாமல் கடவுள் நாளைக்கு படியளப்பா, கடவுள் நாளைக்கு வேலை கொடுப்பா அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் உட்காந்துருக்காங்க இல்லையா, இதுதான் குற்றம். ஆனால் இந்த மாதிரியான மனிதர்கள் தான் இன்றைக்கி நாட்டில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஏன்னா நானும் ஒரு காலத்தில் வாழ்க்கையில் ரொம்ப கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனை அனுபவிக்கும் போது, அப்போது அந்தந்த அன்னைக்கு எனக்கு பிரச்சனை தீர்ந்துடுச்சுன்னா நான் கடவுள்கிட்ட சொன்னது, கடவுளை இன்றைக்கி நீ காப்பாற்றிட்ட, நாளைக்கு எப்படியாவது நீ என்னை காப்பாற்றிடுவே அப்படின்னு எதுவுமே செய்யாமல், எந்த முயற்சியும் செய்யாமல், என்னோடய வாழ்க்கை முறையை மாற்றாமல் நான் அப்படியே உட்காந்துருந்தேன். அது தவறு தானே. அப்போ எல்லாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன், உன்னோட விஷயத்தை நீ நல்லா செய், நாளைக்கு நடப்பதை யார் அறிவார், கடவுளுக்கு தெரியாதா? நீ நாளைக்கு நினச்சி இன்றைக்கும் அதிகமாக உழைக்கணும்னு நினைக்காத, உனக்கு இன்றைக்கி என்ன உழைக்கணுமோ அதை சிறப்பாக உழைச்சிட்டு, உன் மனசையும் புத்தியும் உழைக்கிறதுலேயும் கவனத்தை வையே, அதே மாதிரி அந்த மனசையும் புத்தியும் ரெஸ்ட் எடுக்கிறதுலேயும் கவனத்தை வையே. ரெஸ்ட்டு இருந்தால் தான் உழைக்க முடியும், உழைச்சா தான் ரெஸ்ட் எடுக்க முடியும். இந்த ரெண்டு விஷயத்தை யார் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவனே மிகப்பெரிய அளவில் சாதனை படைப்பான். அதாவது ரெஸ்ட் எடுக்கிறவன் தான் உழைக்க முடியும், உழைக்கிறவன் தான் ரெஸ்ட் எடுக்க முடியும். உழைக்காமல் ரெஸ்ட் எடுக்கிறவன் வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் ஜெயிக்க மாட்டான். அதே மாதிரி ரெஸ்ட்டே எடுக்காமல் உழைக்கிறவன் அவனும் ஜெயிக்க மாட்டான். ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேலே அவன் மன அழுத்தத்துக்கு ஆளாக நேரிடும். இல்லை நான் தான் உழைக்கிறேனே, நாய் மாதிரி உழைக்கிறேன், மாடு மாதிரி உழைக்கிறேன், செருப்பு மாதிரி உழைக்கிற, இப்படி யார் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் பெருசாக சாதிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்திருப்பாங்க. அந்த வாழ்க்கையில் அவ்வளோ அழுத்தத்தோடு வாழ்ந்திருப்பாங்க. நான் காரை பற்றி பங்களா பற்றி பேசலை. நீங்கள் 10 ரூபா சம்பாதிச்சாலும் நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களா? 10 கோடி சம்பாதிச்சாலும் நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களா? 100 கோடி சம்பாதிச்சாலும் நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களா? அப்போ நீ நாய் மாதிரி உழைக்க வேண்டாம், மாடு மாதிரி உழைக்க வேண்டாம், செருப்பு மாதிரி உழைக்க வேண்டாம். ஏன்னா அது அதனுடைய தன்மை வேறு, மனித தன்மைன்றது வேறு. நீ மனுஷனையும் மாட்டையும் ஒன்றாக்காத, மனுஷனையும் செருப்பையும் ஒன்றாக்காத. இதெல்லாம் ஒரு டைலாக்ஸ், எல்லா குடும்ப தலைவருக்கும் சரி, குடும்ப தலைவிகளுக்கும் சரி, இது ஒரு பெரிய டைலாக். மாடு மாதிரி நான் உழைக்கிறேன், யார் நம்ம பெத்த அம்மா சொல்லுவாங்க, நம்ம அப்பா சொல்லுவாங்க, மாடு மாதிரி உழைக்கிறேன். நீங்கள் உழைக்க வேண்டாம், உங்களை உழைக்கணும்னு யாரும் கட்டாயப்படுத்தலை. நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாற்றி உழைச்சிருந்தீங்கன்னா இந்நேரம் உங்கள் செட்டில்மெண்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன்,
அறுபது வயசு ஆனவங்களுக்கும் சொல்கிறேன், 40 ஆனவங்களுக்கும் சொல்கிறேன், 20 ஆனவங்களுக்கும் சொல்கிறேன். உழைச்சிக்கிட்டே இருக்கிறதால எந்த சந்தோஷமும் கிடைக்கல, உழைக்காமல் இருக்கிறதால எந்த சந்தோஷமும் கிடைக்கல. எல்லாமே எப்படி இருக்கணும், சரியான முறையில் இருக்கணும். அதாவது உழைச்சா ரெஸ்ட் எடுக்கணும், ரெஸ்ட் எடுத்தால் உழைக்கணும். அப்படி இருந்தால் ரெஸ்ட் எடு, அப்படி இருந்தால் உழை, இல்லைனா கொஞ்சம் யோசித்து பார்த்து அப்புறமா அடுத்த அடி எடுத்து வை. இதே அடி எடுத்து வச்சா கண்டிப்பாக நீ சின்னாபின்னமாக போயிடுவ, நீ காணாமல் போயிடுவ, உன்னை தேடுறதே பெரிய விஷயமாக போயிடும். நீ கூட்டத்தில் தெரிஞ்சு அத்தனை பேரோட கூட்டத்தில் கூட்டத்தோட கூட்டமாக போயிடுவேன், ஆனால் அத்தனை கூட்டமும் ஒரு ஆளை பார்க்க வரும், அவனை மாதிரி நீ இருக்கணும்னு ஆசைப்படு. ஆசைப்படுற தப்பே இல்லை, ஆசைப்படுறது தப்பே இல்லை. நம்ம சாதிக்கணும்னா நம்மளை தேடி 10 பேர் நம்மளை வந்து வெளியில் நிற்கும்போது நம்மளை கைத்தட்டுவாங்க, பாராட்டுவாங்க, அதான் சாதிக்கிறதுன்றது. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன், எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்குது, நாம் டாப்பில் இருக்கணும் அப்படின்னு. மனசாட்சியத்தோடு சொல்லுங்கள், நீங்கள் டாப்பில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கல. ஆனால் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேனே, ஏன்னா என்னையும் இதில் வந்து நீங்கள் எப்படி நினைக்கணுன்றது எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்பீச் கொடுக்குறன்ற பேரில் அவங்கள பற்றி எதையுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் நாம் அப்படி இல்லை. என்னுடைய தகுதி நான் இருந்தால் தான் நான் உங்ககிட்ட பேசவே முடியும். தகுதி இல்லாதவன் யார் பேசினாலும் அது யாருடைய காதுக்கும் போய் சேராது. ஆனால் எனக்கு இந்த டாப்பில் வரணும், லாஸ்டில் போகணும் அப்படின்ற தாட்டு சுத்தமாக இல்லை. ஏன்னா என்னுடைய ஜென்மம் கணக்கு, என்னுடைய அனுபவ கணக்கு அப்படின்றது வேறு. நான் ஒரு விஷயத்தை நினைக்கிறேன், டாப்புக்கு போக போக நாம் ப்ரைவசி இழந்துடுவோமோ அந்த ஒரு பயம். ரெண்டாவது, எனக்கு அந்த இடத்துல போய் பார்க்கணும் அப்படின்ற தாட்டும் இல்லை. எல்லோரும் போலவும் சந்தோஷமாக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும், நாம் ஒரு அவைலபிள் பர்சனாக இருக்கணும். இதுதான் என்னுடைய லட்சியமாக இருந்தது, அது இப்பயும் இருக்குது. ஸோ எதை நோக்கி போகிறோமோ அது நிச்சயமாக கிடைக்கும். இப்போ நான் டாப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அதற்குரிய வழிகளை நான் செய்ய ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா அந்த மாதிரியான வழியை நான் செய்யலை. அப்போ என் மனசுக்குள்ளே கேட்குற, நீ நம்பர் ஒன் ஆகணுமா அப்படின்னா, வேண்டாம். ஏன்னா கடவுள் உனக்கு வேற ஒரு திட்டமிடுதலை வச்சுருக்காரு, அதனால் அவரோட வழியில் போ. நீ எதை பற்றி கவலைப்படாத, உன்னுடைய வேலைகளை சிறப்பாக்கு, உற்சாகமாக இரு, நல்ல ரெஸ்டடு, நல்ல சிரி, நல்ல அமைதியாக இரு, நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசு. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பெரிய வட்டத்துக்குள்ளே இன்னொரு வட்டத்தை போட்டு உள்ளே உட்காடுறோம். அந்த வட்டத்தை தாண்டினாதான் நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது சொல்லுவாங்க. ஒரு வட்டத்துக்கு வெளியில் வா, ஏன் வட்டத்துக்குள்ளேயே இருக்க அப்படின்னு. ஆனால் வட்டத்துக்குள்ளே இன்னொரு வட்டம் போட்டிருக்கோம், அது இன்னொரு வட்டமா இல்லை அந்த வட்டத்துக்குள்ளே இன்னொரு வட்டம் இருக்குதான்னு தெரியல. அப்போ இதெல்லாம் வெளியில் வந்து பார்த்தாதான் உங்கள் மனநிலை எப்படிப்பட்டது, உங்கள் புத்தி எப்படிப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயமே உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். இங்கே நிறைய பேர் சாய்ப்பா கும்பிட்றீங்க, எல்லாமே செய்கிறீங்க, ஆரத்திய சச்சரிதம், நான் உங்களை அந்த விஷயத்தில் குறை சொல்லலை. ஏன்னா அது இதுக்கு முன்னாடி எடுக்காமல் இருந்தோம். இப்போ அன்பே சாயில் நம்ம எடுக்க சொல்லி நிறைய பேர் எடுக்கிறதால அது உங்களுக்கு நல்லா மோட்டிவேட் ஆகுறதால உங்களுக்கு இன்னும் சிறப்பாக்குறீங்க, நான் அதை தப்பு சொல்லவே இல்லை. ஆனால் பாதிக்கிணறை தாண்டிட்டால் போதுமா, மீதி பாதிக்கிணறை எவன் தாண்டுவான், நம்ம தானே தாண்டணும், கிணறு வெட்டுறவனை தாண்டுவான். ஸோ பாதி கிணறு தாண்டியாச்சு, பாதி கிணறு பக்தின்ற ஒரு கிணறு, பாதி கிணறு உழைப்புன்றது, இந்த ரெண்டுத்தையும் சேர்ந்தாதான் ஒரு மனுஷன் முழு மனுஷனாக இருக்க முடியும். சில பேர் கஷ்டப்படுறவங்க எல்லாரும் சாமி சாமின்னு கும்பிடுவாங்க, ஆனால் அவங்களோட மனசில் புத்தியில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்க மாட்டாங்க, அதனால் வாழ்க்கையில் தோக்குறாங்க. அதே மாதிரி சாமி இல்லைன்றவன் நல்லா உழைப்பா, ஆனால் அடுத்தவனுக்கு துரோகம் செய்கிறத கூட அது வந்து ஒரு பெரிய தந்திரம்னு நினச்சி அவனுக்குள்ளே சர்டிஃபிகேட் கொடுப்பான், அதுதான் அறிவாளித்தனம்னு நினச்சி சர்டிஃபிகேட் கொடுப்பான். மற்றவனை ஏமாத்துறதுன்றது அறிவாளித்தனமா அவனுக்கு. இப்படியெல்லாம் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள். ஒன்று ஒருத்தன் ஏமாத்துறான், இன்றைக்கி ஏமாத்தலை, இன்றைக்கி நீ சிறப்பாக இருக்க, ஆனால் உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக உன் பிள்ளை ஏமாத்துவான்,
உன் பொண்ணை ஏமாற்றுவாங்க, உன் சொந்தம் ஏமாற்றும். அன்னைக்கு தெரியும் நம்ம பல பேரை ஏமாத்துறதால வெளியிலேருந்து எந்த வழியும் இல்லை, உள்ளுக்குள்ளேயே அந்த வழி இருக்குதுன்னு அன்னைக்கு நம்ம கண்ணீர் விட்டு அழுதுவோம். இது மாதிரி பெரிய பெரிய பணக்காரர்கள் கூட நம்ம அன்பே சாயில் வா இதில் என்கிட்ட மெசேஜ் பண்ணும்போது, நான் வாழ்க்கையில் மிகப்பெரிய புத்திசாலித்தனமான வியாபாரம் பண்ணேன், அந்த வியாபாரம் நேர்மையாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது, பல பேரை ஏமாத்தினேன், துரோகம் பண்ணேன், அது நல்லதுன்னு நினச்சேன், அதுதான் தந்திரம்னு நினச்சேன், ஒரு வியாபாரிக்கு தந்திரமும் இருக்கணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு பெத்த பசங்களே என்னை ஏமாத்திட்டாங்க, இப்போ அந்த வழி தெரியுது. எஸ், இதுதான் அந்த வழி. எப்போ தெரியும் அப்படின்னா, யாம ஒருத்தன் வந்து நம்பிக்கைக்குரியவ ஒரு வார்த்தை சொல்கிறானோ அவன் நம்ம நெஞ்சில ஈட்டிய பாய்ச்சினதுக்கு சமம். நெஞ்சில ஈட்டிய பாய்ச்சிட்டா என்ன ஆகும், ரத்தம் கொட்டோ கொட்டணும் கொட்டோ, அது மாதிரி. அதனால இதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். இதை பத்தி பேசினா பேசிட்டே இருக்கலாம், ஆல்ரெடி டைம் ஆகுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த ஏதோ சொன்னாங்க மார்கழி மாசத்துல இறந்து போனா சொர்க்கம், வேற ஏதோ மாசத்துல இறந்து போனா நரகம், அப்படி கிடையாதுங்க, அப்படி கிடையாது. மார்கழி மாதம் எதுக்கு அப்படின்னா, கடவுளுக்காக படைக்கப்பட்டது. நீ வருஷத்தில் 12 மாதமும் நீ பிஸியாகவே இருந்துட்டா உனக்கு பைத்தியம் பிடிச்சி, நான் சொன்ன மாதிரி உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, கடவுள் சிந்தனை இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதனால் மாதத்தில் ஒரு நாள் நீ கடவுள் என்ன கடவுள் வழிபாட்டுக்குன்னு சொல்லி அந்த ஒரு மாதத்தை நீ ஒதுக்கு, அப்படின்னு முன்னோர்களால் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இது. அது மட்டும் இல்லாமல் அந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழும்போது நமக்கு சயின்டிஃபிக்காக சில மாற்றங்கள் ஏற்படுது. எங்கேருந்து, விண்வெளியில் இருந்து, வான்வெளியில் இருந்து, அதில் வரக்கூடிய காற்றுகள் வந்து மூளையை சுறுசுறுப்பாகும். மூளை சுறுசுறுப்பானாவே உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை கிழிச்சிட்டு போயிடும். நான் சொன்ன மாதிரி ஒரு மலை, அந்த மலை என்றைக்குமே இருக்குது, ஆனால் பனி இருக்கிறதால அந்த மலை இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்காக மலை இல்லைன்னு நினச்சா அது பைத்தியகார்த்தணும். மலை இருக்குடா ஆனால் பனியால் அது மறைஞ்சிருக்கு. அப்போது எல்லா மனுஷனுக்கும் நல்ல ஆற்றலை கடவுள் கொடுத்துருக்கார், அதுதான் மலை. அந்த ஆற்றலை தெரியாமல் அந்த எதிர்மறை எண்ணங்கள் திரைப்படுது இல்லையா, அதுதான் பனி. அப்போ அந்த மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓசோன், அந்த காற்று, இயற்கையிலேருந்து பெறக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தி, இது எல்லாமே அந்த இடத்துல 2 மடங்கு அதிகரிக்குது. அதுதான் அந்த காலத்தில் பெண்கள் மார்கழி மாதத்தில் கோலம் போடுவாங்க. ஆண்கள் இது வந்து என்னென்ன, ஆண்கள் தான் கோயிலுக்கு போகணுமா, பெண்கள், நான் அந்த மாதிரிலாம் வரல, முன்னோர்கள் சொன்னது, நம்ம தாத்தா பாட்டி சொன்னதை நான் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் ஆண்களும் ஜெயிக்கணும் பெண்களும் ஜெயிக்கணும், அவ்வளோதான். ஆண்களை விட பெண்கள் தைரியமாக இருந்தால் அவங்க குடும்பத்தை நிர்வகிக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய தாட்டு. பெண்கள் சக்தியாக இருந்தால் சக்தி வழிபாடு நினச்ச ஒரு சக்தி நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு நடமாட்டத்தை கொடுக்குன்றது தான் என்னுடைய தாட்டு. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ அந்த காலத்தில் பெண்கள் காலையில் 3:30 எழுந்திரிச்சு பச்சை தண்ணியில் குளித்து கோலம் போடுவாங்க. ஏன்னா அந்த பிரபஞ்ச சக்தியை, அந்த 3:30 வரக்கூடிய அந்த காற்று, அந்த ஆக்சிஜன், அது உடம்புக்கும் நல்லது மனசுக்கும் நல்லது. உடம்புனா என்ன, உங்களோட ஆயுள் விருத்தி அதிகரிக்கும், உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் வந்து தீரும். ஆனால் மார்கழி மாதம் குளிராக இருக்கும், நான் தலை குளித்தேன்னா எனக்கு வீசிங் வரும், எனக்கு சளி பிடிக்கும், இப்படி நம்ம மனசில் ஒரு ரெக்கார்டை பண்ணிட்டோம். அதனால் மார்கழி மாதத்தில் 6 மாசத்தில் 6 மணிக்கு எந்திரிக்கிறவங்க கூட மார்கழி மாதம் 7 மணிக்கு எந்திரிப்போம், ஏன்னா மார்கழி மாதம் ரொம்ப பனியாக இருக்குமே அப்படின்னு. ஸோ நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம வழிகாட்டியாக இருக்குது. இப்போ ஒரு ஊருக்கு போகிறீங்க, அங்கே ஒரு கைடை வச்சுக்கிறீங்க, அப்போ அந்த கைடு என்ன சொல்கிறான், எங்கே கூப்பிட்டு போகிறானோ அங்கே தான் நீங்கள் போவீங்க, இல்லை இல்லை நீ அந்த பக்கம் போனால் சொல்லுமா, அவன் வந்து பாழங்குடிக்கு கூப்பிட்டு போனாலும் பாழங்குடிக்கு தான் போகணும்,
அவன் ஒரு பேலஸ்க்கு கூட்டு போனாலும் பேலஸ்க்கு தான் கூட்டு போகும். ஆக மொத்தம் நம்மளுடைய மைண்டு தான் நம்மளுடைய வழிகாட்டி. அது குழிக்கு அழைச்சிட்டு போதா இல்லை அரண்மனைக்கு அழைச்சிட்டு போதான்றது அந்த மனசில் எழுந்த வச்சிரு இதுவரைக்கும் வச்சுருக்கக்கூடிய எண்ணங்களை பொறுத்து இருக்குது. அதெல்லாம் நீக்கிட்டா ஆஸ்துமாவில் அவதிப்படுறவங்களுக்கு கூட சொல்கிறேன், 3:30 எழுந்திரிச்சு பார்த்தா அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் அதுக்கு பயிற்சி எடுக்கணும். எடுத்த உடனே சட்டுன்னு எடுத்துடக்கூடாது, அதுக்கு பயிற்சிகள் எடுக்கணும். ஆஸ்துமா, வீசிங், இது எல்லாமே இப்போயும் நான் சொல்கிறேனே, சாயப்பாட அருளாலே 100% க்யூர் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். இதை பற்றி கண்டிப்பாக எனக்கு நைட் ஆடியோவில் நான் பேசலாம், ஆஸ்துமா வீசிங் பற்றி. ஓகே, மறக்காமல் கமெண்ட், எனக்கு கமெண்ட் பண்ண தான் ஞாபகம் வரும், ஏன்னா 3-4 தான் நான் ஆடியோ கொடுப்பேன். அந்த டைமில் யாராவது கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுங்கள், நானும் நான் நோட் பண்ணிக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு. ஆக மொத்தம் மார்கழியில் ஏன் சொர்க்கத்துக்கு போகணும்னா, அப்போ மார்கழியில் எல்லோரும் எந்திரிக்கணும்னு பெரியவங்க சொன்னதால் நீ சொர்க்கத்துக்கு போகணுன்னா கண்டிப்பாக நீ எந்திரிப்பேன். அதேமாதிரி ஆண்கள் வந்து கோயிலுக்கு போவாங்க, பஜனை போடுவாங்க. அன்றைக்கி போய் ஞாபகம் இருக்குது, தாத்தா வாழ்ந்த காலத்தில் நான் ஊரில் இருக்கும்போது அப்படியே ஒவ்வொரு தெரு தெருவாக அந்த பஜனை குழு வரும், நானும் அப்படியே போவேன். 3-4 அந்த கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற பஜனை கரெக்டாக 7 முடியும். அப்போது கடவுளை இருக்கிறாரு, கடவுள் உனக்கு நல்ல வழி காட்டுவார்னு சொன்னால் தான் நீ எந்திரிப்பேன். நீ எந்திரிச்சா தான் அந்த மார்கழி மாதத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் உனக்கு கிடைக்கும். அதுக்காக ஏன்னா அந்த சைராம் சொன்னாங்க, அண்ணா தயவு செய்து எனக்கு இப்போவே சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அதனால தான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டேன், இதை நான் ஆடியோவிலையும் சொல்லி முடிச்சிட்டேன். அதே மாதிரி அற்புதத்தை பற்றி பேச போகிற டைம் ஆகிட்டே இருக்குது. ஒரு சைராமுக்கு வந்து ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை, அவங்களுக்கு வந்து பக்கா ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே பண்ணியும் அவங்களுக்கு ஃபைனலாக டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, முடியாது, ஏன்னா 6-7 உங்களுக்கு ட்ரை பண்ணியாச்சு, இதுக்கு மேலே முடியாது, நீங்கள் தத்தெடுத்துக்கோங்க அப்படின்னு. அப்போ இவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, ஆனால் இது மாதிரி தத்தெடுத்துக்க சொல்கிறாங்க எனக்காடா, எனக்கு என் குழந்தை வேணும்னு சொல்லி நான் சாய்ப்பாவோட தீவிரமாக இருக்கேன், ஒருவேளை என் கர்மா அப்படிதானா அப்படின்னாங்க. நீங்கள் என்னம்மா நினைக்கிறீங்க அப்படின்னா, இல்லைண்ணா எனக்கு சாய்ப்பா மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னாங்க. அப்போ நம்ம சொன்னது ஒன்றே ஒன்று தான், சரி நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டு அது இது எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம் சில விஷயங்கள் எல்லாமே சொன்னோம். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து 3வது மாதம் டாக்டரை வந்து செக் பண்ணியிருக்காங்க. டாக்டருக்கே ஒரு பெரிய ஒரு மிராக்கிள், ட்ரீட்மெண்ட்டே பண்ணும்போது கூட குழந்தை நிற்கலை, ஆனால் ட்ரீட்மெண்ட் பண்ணாமலே குழந்தை நிற்குதுன்னா கடவுள் உங்கள் பக்கம் அப்படின்னு டாக்டர் சொன்னதாக என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சாய்ப்பா கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்தெந்த சந்தேகங்கள் இருந்தாலும் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் அனுப்புறதுக்கு பதிலாக இதில் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ என் மெயில் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் காண்டாக்ட் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் மோஸ்ட்லி மொபைல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இதில் நீங்கள் பண்ணிங்கன்னா நான் எனக்கு ரிப்ளை பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சைராம்.